ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சோசியல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், அதாவது 80 அபவ் எடுக்கிறதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும், எது எது படிக்கணும் அப்படின்றதுக்கான இது தான். நான் உண்மையாகவே சொல்கிறேன், நிஜமாக நீங்கள் இதில் இருக்க கொஷின்ஸ் ஒன்று விடாமல் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் 80 அபவ் கண்டிப்பாக எடுக்க முடியும், சரிங்களா? ஆனால் ஒரு கொஷின் கூட விடாமல் நல்லா தரவாக படிக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர், கண்டிப்பாக உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஷின் நம்பரில் தான் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, சரிங்களா? கொஷின் நம்பர் 15-28 வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான். ஸோ அதே எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 1 6 கொஷின், யூனிட் 2 4 கொஷின்ஸ், யூனிட் 3 6 கொஷின்ஸ், யூனிட் 4 5 கொஷின்ஸ், யூனிட் 5 5 கொஷின்ஸ், யூனிட் 6 5 கொஷின்ஸ், யூனிட் 7 4 கொஷின்ஸ், யூனிட் 8 4 கொஷின்ஸ், யூனிட் 9 4 கொஷின்ஸ், யூனிட் 10 6 கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ மொத்தமாக நீங்கள் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 சேர்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 49 கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த 49 கொஷின்ஸும் ஒன்று விடாமல் எல்லாமே நல்லா தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 80 அபவ் வாங்க முடியும், சரிங்களா? அதாவது இந்த 49 மட்டும் இல்லை, இன்னும் கொடுக்கறது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி. ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 5 கொஷின்ஸ், யூனிட் 2 6 கொஷின்ஸ், யூனிட் 3 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கொஷின்ஸ், யூனிட் 4 5 கொஷின்ஸ், யூனிட் 5 4 கொஷின்ஸ், யூனிட் 6 7 கொஷின்ஸ், யூனிட் 7 5 கொஷின்ஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 சேர்த்து ஜியாகிரஃபியில் வந்து 42 மார்க்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ். சிவிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 6 கொஷின்ஸ், யூனிட் 2 4 கொஷின்ஸ், யூனிட் 3 3 கொஷின்ஸ், யூனிட் 4 7 கொஷின்ஸ், யூனிட் 7 3 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 சேர்த்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 23 கொஷின்ஸ் தான், சரிங்களா? 23 2 மார்க்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 6 கொஷின், யூனிட் 2 5 கொஷின்ஸ், யூனிட் 3 6 கொஷின்ஸ், யூனிட் 4 5 கொஷின்ஸ், யூனிட் 5 5 கொஷின்ஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 கொஷின்ஸ் எக்கனாமிக்ஸில், சரிங்களா? ஸோ மொத்தமாக இது எல்லா 2 மார்க்ஸுமே கண்டிப்பாக படிச்சிங்கன்னா உங்களால் 10 2 மார்க்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பல்சரி 2 மார்க்ஸ் மட்டும் அது என்ன லெசன்னு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் வந்து 5 மார்க்ஸ் கொஷின்ஸ், சரிங்களா? இப்போ 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் எதுலேருந்துனா 33-40 வரைக்கும், சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா 30 and 31 வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, உங்களால் 10 மார்க் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ யூனிட் 1, யூனிட் 1 3 5 மார்க்ஸ், யூனிட் 2 2 5 மார்க்ஸ், யூனிட் 3 2 5 மார்க்ஸ், யூனிட் 4 3 5 மார்க்ஸ், யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா 4 5 மார்க்ஸ், யூனிட் 6 ஒரே ஒரு 5 மார்க்ஸ் தான், யூனிட் 7 2 5 மார்க்ஸ், யூனிட் 8 2 5 மார்க்ஸ், யூனிட் 9 2 5 மார்க்ஸ், யூனிட் 10 2 5 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க்ஸ் இது எல்லாமே 5 மார்க்ஸ், நான் தெரியாமல் 2 மார்க்ஸ் சொல்லிட்டேன், 2 5 மார்க்ஸ், சரிங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 3 5 மார்க்ஸ், யூனிட் 2 2 5 மார்க்ஸ், யூனிட் 3 2 5 மார்க்ஸ், யூனிட் 4 2 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கு. யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா 3 5 மார்க்ஸ், யூனிட் 6 3 5 மார்க்ஸ், யூனிட் 7 3 5 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக வந்து ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா 18 5 மார்க்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, சரிங்களா? எல்லாமே ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 2 மந்தில், இந்த 1 மந்தில் இல்லை இந்த 2 மந்தில் வந்து நீங்கள் எதெல்லாம் படிக்கலையோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ். சிவிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 2 5 மார்க்ஸ், யூனிட் 2 3 5 மார்க்ஸ், யூனிட் 3 4 5 மார்க்ஸ், யூனிட் 4 2 5 மார்க்ஸ், யூனிட் 5 1 5 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக நீங்கள் படிக்க வேண்டியது 11 5 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா யூனிட் 1 2 5 மார்க்ஸ், யூனிட் 2 3 5 மார்க்ஸ், யூனிட் 3 3 5 மார்க்ஸ், யூனிட் 4 2 5 மார்க்ஸ்,
யூனிட் ஃபைவ்ல 2 5 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக நீங்கள் படிக்க வேண்டியது 12 5 மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இதில் இருக்க 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒன்று விடாமல் படிச்சிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 10 2 மார்க்ஸும் 10 5 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன். உங்களுக்கு 2 மார்க்ஸில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்பாங்க பார்த்தீங்களா, கொஷின் நம்பர் 32 ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தான் கேட்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்க டிஸ்டிங்விஷ் எல்லாமே படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதிலேருந்து கேட்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதில் இருக்கிறது மட்டும் படித்தாலே போதும் நீங்கள். ஸோ யூனிட் 1 வந்து 4 டிஸ்டிங்விஷ் கொடுத்துருக்காங்க, யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஸ்டிங்விஷ் கொடுத்துருக்காங்க, யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க, யூனிட் 4 உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க, யூனிட் 5 4, யூனிட் 6 1 தான், யூனிட் 7 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இதில் இருக்க லெசன்ஸில் இருக்கிறத மட்டும் இந்த டிஸ்டிங்விஷ் மட்டும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பாக இதிலேருந்து தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன். 32 ஏ வந்து என்ன கேட்பாங்க உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பிட்வீன், 32 பி வந்து பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ கிவ் ரீசனும் இதில் இருக்கிறது எல்லாமே படுத்துக்கோங்க, எல்லாமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட்லி இதுலேருந்து தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ். 43 கொஷின் நம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக கேப்ஷன்ஸ் தான் கேட்பாங்க, சரிங்களா? 8 மார்க் கொஷின்ஸ் இது வந்து. ஸோ 8 மார்க் நீங்கள் அப்படியே வாங்கணும்னா இதில் இருக்க கேப்ஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் வந்து 44 கேட்பாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டைம் லைன் போட்டிருக்கேன், இந்த இயர்லேருந்து இந்த இயர் கேட்டாங்கன்னா இப்படி படிங்க, அதே கொஷின்ஸாக அடுத்த இயரில் கேட்டாலும் வரா மாதிரி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கே ஒரு தாட்ஸ் ஒரு ஐடியா வரும் எப்படி படிக்கணும் அப்படின்றது, சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஒரு இயராக படிக்கிறதுக்கு பதிலாக இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளே 5 இது உங்களுக்கு ஈஸியான இது அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்குற இயரும் பார்த்துக்கோங்க, இதிலே போல்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதாவது ஒரே மாதிரி வரும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு. ஸோ இந்த இயர்க்குள்ளே கேட்டால் நீங்கள் இது 3 எழுதினாலே உங்களுக்கு ரொம்ப இதுவாகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் வந்து உங்களுக்கு 42 கொஷின் நம்பரில் வரும். 42 கொஷின் நம்பரில் கண்டிப்பாக உங்களுக்கு வேர்ல்டு மேப் தான் வரும். ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற பிளேசஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்த இடத்துல வரும் அப்படின்றது, சரிங்களா? ஸோ 32 வந்து ஃபஸ்ட் இது வந்து 42 ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப்பு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்தியா ரிவல்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லா பிளேசஸுமே எங்கெங்கே வரும்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், நீங்கள் 1 வேர்ட்ஸ் மட்டும், அதாவது 2 மார்க் 5 மார்க் படிக்காமல் 1 வேர்ட்ஸ் மட்டுமே டைம் லைன் மேப்பு அதுக்கப்புறம் வந்து 1 வேர்ட்ஸு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸு மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் மட்டும் படித்தாலே உங்களுக்கு 56 மார்க் வருது. ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு சிலர்லாம் வந்து அது பாஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோசியலில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் வெறும் ஜஸ்ட் 1 வேர்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் 56 அபோவே எடுக்க முடியும், சரியா? 56 கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எங்கேன்னு ஒரு 2 மார்க் படிக்கிறதுலேருந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு படிங்க. எல்லா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கணும், இந்த சப்ஜெக்ட் இப்படி படித்தா நம்ம இவ்வளோ மார்க் வாங்கலாம், அப்போ எப்படி படிக்கிறது, எதை ஃபஸ்ட்டு படிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சு படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 44 கொஷின் நம்பரில் தமிழ்நாடு மேப்பு. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து நேற்றே போட சொல்லி கேட்டிருந்தீங்க, ஐ எம் வெரி வெரி சாரி, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதனால் நேற்று என்னால் போட முடியல, அதனால தான் நான் இப்போ போடுறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த சப்ஜெக்ட் யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ ஒரு ஐடியாவோடு படிங்க, நம்ம எப்படி படித்தா எவ்வளோ மார்க் வாங்கலாம், ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணுன்றதும் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா சென்டமும் எடுக்கலாம், நீங்கள் நினச்சிங்கன்னா 50 எடுக்கலாம், சரிங்களா? ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுக்க போகிறீங்க நீங்களே டிசைட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற இந்த 2 மந்தில் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணி படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மார்க் அமையும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏம் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் அதிக மார்க் எடுக்க முடியும். பப்ளிக் எக்ஸாம்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் இருக்கே. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஈஸியாக எழுத வேண்டியதுதான், அதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்கள் திங்க் பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்.